ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி வந்து ஒரு புத்தம் புதிய ஒரு தேர்ட்டி ஃபைவ் எம்எம் லென்ஸோட ரிவ்யூ வந்து பண்ண போகிறேன் ஸோ ரிவ்யூன்றதை விட ப்ரிவ்யூன்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து லென்ஸ் இன்னைக்கு சாயங்காலம் தான் வந்து கஸ்டம்ஸ் ஆகி வந்துச்சு சிக்மா இண்டியா வாஸ் கைண்ட் இனஃப் டு கிவ் த ஃபஸ்ட் காப்பி ஆஃப் த லென்ஸ் டு மீ ஸோ அதுதான் என் கையில் இருக்குது ஸோ இது தான் இந்த லென்ஸ் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் எஃப் டூ டிஜிடிஎன் கண்டெம்ப்ரரி லென்ஸ் ஃபார் எல் மவுண்ட் இது வந்து சோனி இமௌண்ட்டுக்கும் இந்த லென்ஸ் இருக்குது ஸோ இந்த லென்ஸ் பிரித்து பார்த்து அது எப்படி இருக்குதுன்னு வந்து பார்க்குறக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து சிக்மா வந்து எனக்கு வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க ஸோ ஒரு நியூ சீரீஸ் ஆஃப் லென்ஸஸ் ஐ சீரீஸ் ஆஃப் லென்சஸ்ஸுன்னு வந்து அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஆல்ரெடி சிக்மாவில் வந்து ஆர்ட் சீரீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டெம்ப்ரரி சீரீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆப்டிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கேமுங்க ஸோ ஆர்ட்ன்றது வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆப்டிக்கல் எக்ஸலன்ஸ் அதுவா அதாவது வந்து இந்த லென்ஸில் வந்து எந்த விதமான ஒரு குறையும் யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றக்காக பண்ண வந்து லென்சஸ் ஸ்போர்ட்ஸ் ஆப்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும் வைல்ட் லைஃப் ஸ்பீடாக ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகணும் ஸ்பீடாக வந்து என்ன சொல்கிறது ரெஸ்பான்ஸ் இருக்கணுன்றக்காக பண்ண லென்சஸ் கன்டெம்ப்ரரி வந்து எப்படின்னு சொல்கிறேன்னா ஆர்ட்டுக்கு விட அந்தளவுக்கு ஆப்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டியும் ஓகே உங்களுக்கு வந்து நிறையா விஷயம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதாவது வந்து சைஸ் சின்னதாக இருக்கலாம் அந்த மாதிரி கொண்டு வந்த லென்ஸ் பட் இது வந்து இது எல்லாமே இந்த சீரீஸ் ஆஃப் லென்ஸஸ் எல்லாம் இப்போ ஐ சீரீஸ்னு சொல்கிறாங்க எதனால் அந்த ஐ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ ஸ்டான்ஸ்ஃபர் ஐடென்டிட்டி ஐடியல் அண்ட் இன்ட்யூஷன் ஸோ ஐடென்டின்றது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபராக வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு கேமராவோ ஒரு லென்ஸோ வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து நம்மளோட ஐடென்டி நினைக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பேனசானிக் கேமராஸ் வந்து என்னோடய ஐடென்டிட்டியாக நினைக்கிறேன் என்னை வந்து யாராவது வந்து வெளில வந்து பார்க்குறாங்கன்னா ஓகே என்னை பேனசானிக் கேமராஸோட பார்க்கணும் அதே மாதிரி சிக்மா லென்சஸ் ஓகே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான லென்சஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் லென்ஸ் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் எஃப் ஒன் பாயிண்ட்டு இப்போ கூட வந்து ரீசெண்டாக ஒரு நலங்கு ஃபங்க்ஷன் எடுத்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடித்தமான லென்ஸ் அது வந்து ஒரு ஐடென்ட்டியாக நினைக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த அப்பர்ச்சர் கண்ட்ரோல்லாம் வந்து லென்ஸ்லேயே இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேனுவல் கண்ட்ரோல்ஸ் பட்டன்ஸ் இது எல்லாமே நான் எனக்கு இருக்கணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கண்ட்ரோல்ஸ் லென்ஸில் இருக்கோ அவ்வளோ வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு வந்து நான் நினைக்கிறேன் அண்ட் அந்த ஆர்ட் சீரீஸ் ஆஃப் லென்ஸஸ் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கலி செம்மையாக இருக்கும் ஓகே இப்போ ஐ சீரீஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கன்வீனியன்ஸ் கொடுக்குறாங்க ஓகே எனக்கு ஆர்ட் சீரீஸ்க்காக அவ்வளோ பெரிய லென்சஸ் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண முடியல கை வலிக்குது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஃபோட்டோகிராஃபர் ஸோ அதுக்காக வந்து சிக்மா வந்து ஓகே சைஸை குறைச்சிருக்காங்க அதே மாதிரி மினிமம் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் இது கூட வந்து இந்த லென்ஸ் மட்டும் இல்லை இந்த ஐ சீரீஸ் ஆஃப் லென்சஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டூ இது எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த என்டையர் செட் ஆஃப் லென்சஸில் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் எம்எம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென் சென்டிமீட்டரில் வந்து மினிமம் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இன்ட்யூட்டிவாக வந்து ஃபோட்டோகிராஃபர் செயல்படணும் அதாவது வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்டன்ஸில் ஃபோக்கஸ் ஆகுமா இல்லையா இந்த மாதிரி யோசனைகள்லாம் வரக்கூடாது ஸோ இன்ட்யூட்டிவாக வந்து யூஸ் பண்ணணுன்னு நினச்சிருக்காங்க ஸோ அதுதான் அந்த இன்ட்யூட்டிவ்ன்ற விஷயம் ப்ளஸ் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம் எஃப் டூ அது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபோக்கல் லென்த் அது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஃபார்ட்டி ஃபைவ் எம்எம் எஃப் டூ பாயிண்ட் எயிட் ஸோ அந்த லென்ஸும் இந்த ஐ சீரீஸில் வருது இதில் வந்து தேர்ட்டி ஃபைவ் எம்எம் எஃப் டூவும் சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம் எஃப் டூவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கம்பைன் சுப்பீரியர் இமேஜ் குவாலிட்டி வித் எவ்ரிடே யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இமேஜ் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது ஸோ யூஸ்வலி ஆர்ட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட அந்த இமேஜ் குவாலிட்டி வந்து கொடுக்குறேன்றாங்க இதுவே அந்த டுவெண்ட்டி ஃபோர் எம்எம்லும் ஃபார்ட்டி ஃபைவ் எம்எம்லையும் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட்னஸ் எவ்வளோ இன்டூட்டிவாக வந்து யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து டே டு டே வந்து சின்ன சைஸ் இருக்கிறனால டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு போக முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்ட்டி ஃபைவும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பாக்ஸ் பார்த்தாவே சின்னதாக இருக்குது இந்த தேர்ட்டி ஃபைவ் எம்எம் லென்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் யூஸ்வலி நம்ம ரிவ்யூஸில் எல்லாம் வந்து நான் அன்பாக்ஸிங்கன்ற ஒரு விஷயமே வச்சுக்க மாட்டேன் பட் இன்றைக்கி வந்திருக்கு அதுவும் இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எனக்கு வந்து குளோபல் லான்ச்சுக்கு முன்னாடி எனக்கு ரிவ்யூ அனுப்பின ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இது தான் ஸோ எனக்கு தேங்க்ஸ் டு சிக்மா இந்தியா ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஆன் தட் ஸோ எப்போ போல் யூசர் மேன்வல் வாரண்டி இருக்கு இருக்குது அதுக்கப்புறம் இந்த லென்ஸ் நல்ல ஒரு cradle மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க சின்னதாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது சச் ஸ்மால் லென்ஸ் ஓ வா ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் மேனுவல் ஃபோக்கஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க கன்டெம்ப்ரரி லென்ஸ் மார்க்கிங் இருக்குது ப்ளஸ் அப்பர்ச்சர் வந்து எஃப் டூவில் இருந்து எஃப் டுவெண்ட்டி டூ வரைக்கும் இருக்குது ஒரு ஆட்டோமேட்டிக் மோடு அதாவது வந்து நீங்கள் கேமராலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஏ மோடில் இருந்துன்னா ஸோ நைஸ் லென்ஸ் கேப் ப்ளஸ் ஒரு ஹூடு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிஃப்டி எயிட் எம்எம் ஃபில்ட்ரு த்ரெட் ஸோ ஃபிஃப்டி எயிட் எம்எம்ன்றது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அஃபோர்டபுளான ஒரு சைஸ் நாளைக்கு போல்றீசர் என்டி ஃபில்டர் இதெல்லாம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெரி நைஸ் லுக்ஸ் ரியலி நைஸ் ஃபீல்ஸ் குட் கேட்குதுங்களா மெட்டல் ஹூட் ஃபுல்லாக வந்து அலுமினியம் பாடி லென்ஸ் பார்க்குறக்கே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது பின்னாடி வந்து வெதர் சீலிங் இது கொடுத்துருக்காங்க ரிங் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல் மவுண்ட் லென்ஸ் ஒரு இ மவுண்ட் லென்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் கிராம்ஸ் தான் இந்த லென்ஸோட வெயிட்டு ஸோ இது வந்து எஃப் டூ ஸோ இதுவே வந்து என்னோடய ஃபேவரேட் லென்ஸ் எஃப் ஒன் பாயிண்ட் டூ லென்ஸ் பக்கத்தில் வச்சு பார்க்கலாம் சைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா ஸோ அவ்வளோ சின்னது பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு எஃப் டூ எங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு எஃப் ஒன் பாயிண்ட் டூ எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஷாலோ டிப்தா ஃபீல்டு அதுக்கப்புறம் வந்து லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் ஏன்னா எஃப் டூக்கும் எஃப் ஒன் பாயிண்ட் டூக்கும் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஸ்டாப்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த லென்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து செம்ம வெயிட்டான கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருக்கிற ஒரு லென்ஸு உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் கையே வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் நான் ஃபஸ்ட்டு இது வாங்கின புதுசில் வந்து நான் வந்து ஆக்சுவலி யோசித்தேன் இந்த லென்ஸை ஏன் தான் வாங்கினோன்னு ஒரு ரெண்டு மூணு ஈவெண்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது அது எஸ்பெஷலி எஃப் ஒன் பாயிண்ட் டூவில் எடுத்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது சரி வலிச்சா என்ன அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் பட் நிறைய டைம் சொல்லப்போனால் அந்த எஃப் ஒன் பாயிண்ட் டூ லென்ஸ் நான் ஒன் பாயிண்ட் தான் யூஸ் பண்ணேன்னா கிடையாது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன் பெரும்பாலும் எஃப் டூ டு டூ பாயிண்ட் எயிட் வந்து நிறைய இடத்துல எஸ்பெஷலி வெட்டிங்ஸ் வந்து டாக்குமெண்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி பெரும்பாலும் அதுதான் யூஸ் பண்ணும்போது ஒரு தாராளமாக வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் எம்எம் எஃப் டூ லென்ஸுன்றது வந்து போதுமானது வெட்டிங்க்கு ஒன் பாயிண்ட் டூ எஸ் இட்ஸ் க்ரியேட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு அந்த க்ரியே டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணோன்னா அது வாங்கிக்கலாம் பட் ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்கோ ஒரு நார்மல் வீடியோக்கோ ஒரு டாக்குமெண்ட்ரிக்கோ எதுக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து போதும் அண்டு சொல்லப்போனால் ஆர்ட் லென்ஸுக்கும் இதுக்கும் வந்து பில்டு குவாலிட்டியில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்கிற மாதிரி தெரில அவங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியவில்லை அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது ஸோ இது யூஸ் பண்ணி டெஃபினெட்லி வந்து ஒரு ரிவ்யூ வந்து கொடுக்குறேன் இந்த லென்ஸ் ரிவ்யூ பண்ணுறக்கு முன்னாடி அந்த சொல்கிறேன் இல்லையா சிக்மாவில் வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பியிருந்தாங்க லென்ஸ் பற்றி அதுக்கப்புறம் இந்த ஐ சீரீஸ் ஆஃப் லென்சஸ் பற்றி அதில் நிறையா விஷயம் இருந்துச்சு நான் அப்படியே வந்து நான் ரீட் பண்ண விரும்பலை பட் அதில் ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்ப கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு இந்த கம்பெனி ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்காக ஒரு சீரீஸ் ஆஃப் லென்சஸ் வந்து தயார் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு குளோபல் விஷன் டூ தௌசண்ட் டுவெல் லென்சஸ்ன்னு வந்து டூ தௌசண்ட் டுவெல்லிருந்து ஆரம்பித்தாங்க அப்போ இருந்து நிறைய ஆர்ட் லென்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சது நிறையா பேர் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் சொல்லப்போனால் ஃபிஃப்டி எம்எம் ஒன் பாயிண்ட் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஒன் பாயிண்ட் ஃபோர் டிஎஸ்எல்ஆருக்கு வந்து ஆர்ட் லென்சஸ் நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ் யூஸ் பண்ணாங்க அது அந்த காஸ்ட்டுக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரீசெண்டாக இப்போ வந்து எயிட்டி ஃபைவ் எம்எம் ஒன் பாயிண்ட் ஃபோர் டிஜிடிஎன் நான் ரிவ்வியூ பண்ணிகிட்ருக்கேன் கூடிய சீக்கிரம் அந்த ரிவ்யூ பப்ளிஷ் பண்ணிடுறேன் அதுவும் ஒரு சிறப்பான லென்ஸாக இருந்துச்சு ப்ளஸ் இந்த தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஒன் பாயிண்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் எம்எம் டூ பாயிண்ட் எயிட் இது இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு பியூட்டிஃபுல் செட் ஆஃப் லென்சஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க சிக்மாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபோட் ஐடியல் அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தையில் என்ன வந்து அவங்க சொல்ல விரும்புகிறாங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு என்ன தேவையோ அவங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு கிட்டத்தட்ட அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதையே வந்து கொடுத்துடணும் இன்ட்யூட்டிவ்ன்றது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு லென்ஸ் நம்ம கையில் வந்த பிறகு ஓகே ஒரு ஃபோட்டோ ஒரு கே கேமரா இருக்குது ஒரு லென்ஸ் இருக்குது கையில் நம்ம ரொம்ப யோசித்து ஓகே இது எப்படி ஒர்க் ஆகும் இது எப்படி ஒர்க் ஆகும்னு யோசிச்சோன்னா நம்மளால் க்ரியேட்டிவாக இருக்க முடியாது ஓகே இந்த மாதிரி லென்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர்ச்சர் இங்கேயே இருக்குது ஆட்டோ ஃபோக்கஸ் மேனுவல் ஃபோக்கஸ் டப்புன்னு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் மேனுவல் ஃபோக்கஸ் ரிங் இங்கேயே இருக்குது அந்த மேக்னெட்டிக் லென்ஸ் கேப்புன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பாயிண்ட்டாக இருக்குது நிறைய டைம் வந்து நம்ம இந்த மாதிரி லென்சஸ் இந்த மாதிரி கேமராஸோடு தான் மற்றவங்க பார்க்கணுன்னு வந்து சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் நினைக்கிறதுண்டு அட்லீஸ்ட் நான் வந்து நினைப்பேன் என் கையில் இருக்கிற லென்சஸில் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி இந்த பழைய லென்சஸில் இருக்கிற மாதிரி அப்பர்ச்சர் வந்து இதுலேயே இருக்கிறது மேனுவல் கண்ட்ரோல்ஸ் இருக்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் எஸ்பெஷலி இந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அப்பர்ச்சர் கண்ட்ரோல் நல்லா டைட்டாகவே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த தேர்ட்டி ஃபைவ் எம்எம் டூவில் எனக்கு ஒரு சின்ன பிடி ஒரு பிடிக்காத விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக திருப்புற மாதிரி இருந்துச்சு ஒன்று செட் பண்ணிட்டோன்னா நம்ம கேமரா யூஸ் பண்ண யூஸ் பண்ண லைட்டாக கைப்பற்ற மாறிடும் ஸோ இதில் வந்து அந்த மாதிரி மாற வாய்ப்பில்லை ஏன்னா வந்து நல்லாவே டைட்டாக இருக்குது ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஷோ சிக்மா இஸ் ஆக்சுவலி லிஸ்னிங் டு த கஸ்டமர் ஸோ இன்னைக்கு நைட் இந்த லென்ஸ் எடுத்துகிட்டு போய் எதாவது ஒன்று ரெண்டு பிக்சர்ஸ் வந்து ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அவசரமாக வந்து ரிவ்யூ முடிக்கணுன்றக்காக இல்லை ஸோ லான்ச் டேட்லேயே வந்து ஒரு ரிவ்யூ வந்து போடலான்னு வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு பேசிக் ரிவ்யூ போடலான்னு வந்து மனசில் தோணுச்சு ஸோ இது லூமிக்ஸ் எஸ் ஃபைவ் கேமரா கூட பொருத்தி ஒரு ஒரு சில பிக்சர்ஸ் அட்லீஸ்ட் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு போட்டால் ஓகே லென்ஸோட பர்ஃபாமன்ஸும் எப்படி இருக்கும்னு வந்து தெரிஞ்சிடும் வெளில போய் போரூர் பக்கம் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் போய் பார்த்தேன் அங்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து இந்த சிக்கன் ரைஸு நூடுல்ஸு எல்லாம் போட்டிருந்தாங்க சரி இந்த லென்ஸ் தேர்ட்டி ஃபைவ் டூ வச்சு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து பண்ணணும்னு நினச்சேன் இந்த ரிவ்யூக்காக ஸோ அங்கே போய் வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு அங்கே இருக்கிற மாஸ்டர் ஃபயர் போட்டு காட்டுறேன் இந்த எக்கு போட்டு காட்டுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த லென்ஸ் வச்சு கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணேன் ஒன்று ரெண்டு பிக்சர்ஸும் எடுத்தேன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நான் லூமிக்ஸ் எஸ் ஃபைவ்ல வந்து இந்த லென்ஸ் யூஸ் பண்ணேன் ரொம்ப காம்பேக்டாக இருந்துச்சு கையில் வந்து இருக்கிறதே வந்து சுத்தமாக தெரியவே இல்லை ஒரு மாதிரி வந்து எப்போவுமே நான் சொல்லுவேன் யோர் கேமரா லென்ஸ் ஷுட் பி என் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யூ ராம்னு அந்த மாதிரி இருந்துச்சு என்கிட்ட வீடியோ வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி எடுத்தேன் எஃப்ஐயில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ரொம்ப டீசெண்டாகவே இருந்ததுனால நான் ஆட்டோ ஃபோக்கஸில் தான் எடுத்தேன் அண்ட் ஐ டஸ் டெஸ்டட் த ஹோல் லென்ஸ் இன் எஃப் டூ ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு லென்ஸ் வந்து நிறையா டைம் வந்து நம்ம வீடியோலாம் ஷூட் பண்ணும்போது வந்து ஓப்பன் அப்பச்சரில் வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபார் வாண்ட் ஆஃப் லைட் அண்ட் திங்ஸ் லைக் தட் இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஏரியான்றனால அரௌண்ட் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஐஸ்ஃபோன்லேருந்து டூ தௌசண்ட் ஐஎஸ்ஃபோ வரைக்கும் வச்சு ஷூட் பண்ணேன் ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ ஸ்லோ மோஷனில் ஒரு ஒன் ட்வெண்ட்டி பி டென் எயிட்டி ஒன் டுவெண்ட்டி பியில் வந்து எடுத்திருந்தேன் ஸோ என்டையர் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து டென் எயிட்டி ஒன் டுவெண்ட்டி பி வித் ஆட்டோ ஃபோக்கஸ் தான் எடுத்திருந்தேன் ஸோ ஏன் ஒன் டுவெண்ட்டி பின்னு கேட்டிங்கன்னா அது நிறையா அந்த ஃபயர் போட்டாங்க அந்த நூடுல்ஸ் இதெல்லாம் போடுறது வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷனாக இருந்தால் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினச்சேன் அதுக்காக வந்து ஒன் டுவெண்ட்டி பியில் வந்து ஷூட் பண்ணியிருக்கு இது தாராளமாக வந்து லென்ஸை ஸ்டாப் டவுன் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கலாம் பட் எனக்கு வந்து ஓப்பன் எப்பரிச்சரில் வந்து லென்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்க்கணுன்னு ஆசை அண்ட் மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த மாதிரி லென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து லைட் கம்மியான சுச்சுவேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம நிறையா டைம் வந்து ஓப்பன் எப்பரிச்சரில் யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் ஸோ ஃபுட்டேஜ் பாருங்கள் நீங்களே கணிச்சிக்கோங்க ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ரெஸ்பான்ஸ் வந்து நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்துச்சு ஒரு பேனசானிக் லென்ஸில் வந்து நேட்டிவ் லென்ஸில் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்குமோ அந்த ரெஸ்பான்ஸ் மாதிரியே இருந்தது ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்பில் வந்து ஷூட் பண்ணும்போது நிறையா எல்இடிஸு அதுக்கப்புறம் ரோடில் போகிற வெஹிக்கல்ஸோட லைட்ஸு எல்லாமே வந்துகிட்டு இருந்தது ஒரு இடத்துலையும் வந்து அந்த லென்ஸ் ஆன மாதிரி தெரில ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து சிக்மாவில் வந்து ஒரு லென்ஸ் பெருசாக இருக்கணும் அப்போ தான் வந்து ஆப்டிக்கல் பர்ஃபாமென்ஸ் பெட்டராக இருக்குன்னு ஒரு கான்செப்ட் இருந்தது இப்போ வந்து அவங்க நிறையாவே டெக்னாலஜி வந்து மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிறையா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்னால் ஒரு சின்ன லென்ஸ் இந்த சைஸ் லென்ஸில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்கனால வந்து கொடுக்க முடிஞ்சது ஓவரால் ஐ எம் ரியலி ஹாப்பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லென்ஸை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ரெண்டு மணி நேரம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கம்ப் கம்ப்ளீட் ரிவ்யூன்னு வந்து சொல்ல முடியாது இது என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான் ஸோ இந்த ஐசீரிஸ் லென்சஸ் லைக் இந்த இப்போ அப்கமிங் டுவெண்ட்டி ஃபோர் எம்எம் இந்த தேர்ட்டி ஃபைவ் எம்எம்எஃப் டூ சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம்எஃப் டூ அன் ஃபார்ட்டி ஃபைவ் எம்எம் டூ பாயிண்ட் இந்த எல்லா லென்ஸுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எங்கே வேணால் எப்படி வேணா டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கை கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ ஃபோ க்ளோஸ் ஃபோக்கஸிங் ரேஞ்சும் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த லென்ஸ் பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி செவன் சென்டிமீட்டர்ஸ் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு அடி ஸோ தேர்ட்டி சென்டிமீட்டர் வந்து ஒரு அடி கோல் ஸோ டுவெண்ட்டி செவன் சென்டிமீட்டர்ன்னு அதோட கம்மி ஸோ வந்து இந்த லென்ஸ் ஃபோக்கஸ் ஆகுமா இல்லையான்னு வந்து நம்ம யோசிச்சுட்டு எந்த இடத்துலையும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கையில் வந்து பிடிச்சி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங் இருந்துச்சு இந்த லென்ஸில் பார்க்குறக்கும் வந்து அந்த கேமராவோட வந்து பார்க்குறக்கும் அழகாக இருந்தது ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் லுக் வைஸ் கம்ஃபர்ட் வைஸ் எல்லாமே எனக்கு இந்த லென்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஒரு டீட்டெயில் ரிவ்யூ அதுக்கப்புறமா வந்து நான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் வந்து பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட இம்ப்ரெஷன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவோட வர வரைக்கும் பாய்